ஒல்லியா இருக்கிற நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரெட் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒரு மீடியம் சைஸ் பனானா எடுத்திருக்கேன். செவ்வாழை பழம், நேந்திர பழம், இந்த ரெண்டுத்தில் எந்த பழத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியோட மேக்கிங் ப்ராசஸ் இப்படி தாங்க இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு சேர்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. இதில் மொத்தமாக ஓவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய கேலரிஸ் 260. ஓவரால் நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 43 கிராம், ஃபேட் வந்து 5 கிராம், ப்ரோட்டீன்ஸ் வந்து 3 கிராம்ங்க. இந்த ரெசிபியை இங்கே ஜிம்முக்கு போகிறவங்க, மசிலை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஈஸியாக வெயிட்டை போடணும், மசிலை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.